ஒரு குரூப் பட் எனக்கு அப்போ இ பேப்பர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பேப்பரை பார்த்து தான் நான் படிச்சுட்டு இருந்தேன், அதில் சும்மா மார்க் பண்ணிட்டுருந்தேன். அந்த பேப்பரை நடுப்பக்கத்துக்கு வரதுக்குள்ளவே வந்து ஒரு மாதிரி டயர்டாயிரும், தூக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய தடவை. அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்மளால் ஒரு நியூஸ் பேப்பரே படிக்க முடியல, நம்ம எப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி கில்ட்டினஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அது எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் இருந்துச்சு அந்த கில்ட்டி ஃபீலிங். எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுமே எல்லோரும் சொன்னாங்க ஒரு 1.5 ஹவர் படிக்கணும், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் சொன்னாங்க. ஆனால் படிக்கும்போது தான் அதில் இருக்கிற கஷ்டம் வந்து தெரியும். குரூப் பண்ண ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் சோர்ஸஸ் நான் சொல்கிறேன் ஷிஃப்ட் ஆகிறாங்க. உங்களுக்கு நல்லா கான்செப்ட் தெரிஞ்சால் ஃபேக்ட் தெரியலனாலும் நீங்கள் வந்து ஃபேக்டை வந்து ஈஸியாக ஒரு இடத்துல போட்டு விட்டுலாம். இப்போ வந்து ஒரு கிளைமேட் சம்மிட் வந்து நடந்துச்சு 2021ல, யூஎன் கிளைமேட் சம்மிட் அப்படின்னு ஒரு சம்மிட் நடந்துச்சு. வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பிரத்யூஷா. நான் நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் வந்து மாநிலத்தில் 14th ரேங்க் வாங்கியிருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எந்த எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். ஒன்று, நீங்கள் காலேஜில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் RRB இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். இந்த சம்மிட் எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு, எந்த சிட்டியில் நடந்துச்சு, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கான்செப்சுவலாக இந்த ஸ்கீம் இருக்கா, இந்த ஸ்கீம் எதுக்காக வந்துச்சு, எதுக்கு கொண்டு வந்தாங்க, யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்றது ஒரு கான்செப்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. சிலதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட்டு, சிலதெல்லாம் ரொம்ப தேவையானது அண்ட் கான்செப்சுவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். யூபிஎஸ்சி TNPSC இப்போ வரது எல்லாத்துக்கும் இந்த சிவில் சர்வீசஸ் ரிலேட்டட் எல்லாமே மோஸ்ட்லி கான்செப்சுவலாக தான் இருக்குது. சில இப்போ குரூப் 4 குரூப் 2லாம் கூட கொஞ்சம் நிறைய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு ஏஜ். நீங்கள் ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கூகுள் பண்ணால் கிடச்சிரும். ஃபேக்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த இருக்க ரீசன். அதனால தான் கான்செப்ட்சுவலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. உங்களுக்கு நல்லா கான்செப்ட் தெரிஞ்சால் ஃபேக்ட் தெரியலனாலும் நீங்கள் வந்து ஃபேக்டை வந்து ஈஸியாக ஒரு இடத்துல போட்டு விட்டுலாம். ஓகே, சரிங்க சார். இப்போ வந்து ஒரு கிளைமேட் சம்மிட் வந்து நடந்துச்சு 2021ல, யூஎன் கிளைமேட் சம்மிட் அப்படின்னு ஒரு சம்மிட் நடந்துச்சு. அதில் உலக தலைவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட், அது என்ன ஃபேக்ட்னா, இந்த இயரில் இந்த யூஎன் கிளைமேட் சம்மிட் அந்த பேரும் எந்த நாட்டில் நடந்துச்சு, எந்த சிட்டியில் நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஃபேக்ட். இது வந்து நீங்கள் எங்கேயாவது படித்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் கான்செப்ட் என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, எதுக்கு வந்து போகிறாங்க, எதுக்கு வந்து இவ்வளோ பேர் கூடி இவ்வளோ பெரிய சம்மிட் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த சம்மிட்டில், அந்த சம்மிட்டில் டிஸ்கஸ் பண்ணதை இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, எந்த நாட்டில் வந்து அதை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து கான்செப்ட். அது வந்து ஃபேக்ட். ரெண்டுமே வந்து கேட்குற, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். என கேட்டால் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபேக்டை விட. ஏன்னா ஃபேக்ட் தெரியலனா கூட கொஞ்சம் கெஸ் பண்ணி போட்டுடலாம். எல்லா ஃபேக்ட்டும் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் கிளைமேட் சேஞ்சுன்னு என்னன்னே தெரியாமல் போகிறது வந்து ரொம்ப சிவில் சர்வீசஸ்க்கு வந்து ஒரு செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கான்செப்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபேக்ட் வந்து நீங்கள் 2-3 தடவை படிக்க படிக்க உங்கள் மைண்டில் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் போகும்போது ஓ இந்த பேரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கிளைமேட் சேஞ்சே என்னென்னு தெரியாது, 4 ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். குரூப் 1 அண்ட் TNPSC குரூப் 1 யூபிஎஸ்சியும் கிட்டத்தட்ட ரொம்ப கான்செப்ட்ஷுவலாக வந்துட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னாவே கான்செப்டுன்ற மாதிரி தான் அவங்க வந்துட்டாங்க. ஃபேக்சுவலி இருக்கும், பட் கம்பேரேட்டிவ்லி ஃபேக்ட் கான்செப்ட்ஷுவல் தான் 80% வந்துச்சு, 20% தான் ஃபேக்சுவலாக இருக்குது. ஒரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் சோர்ஸஸ் நான் சொல்கிறேன்,
ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை டெய்லி படிக்கணும். அது சண்டே சாட்டர்டே எந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்க்கக்கூடாது. டெய்லியுமே ஒரே நியூஸ் பேப்பரை டெய்லி படிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. அந்த அதே நியூஸ் பேப்பரை தான் ஒரு நாள் இன்னொன்று இல்லை, ஒரே நியூஸ் பேப்பரை டெய்லி படிங்க. அது இல்லாமல் ரீஜனல் நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று படிங்க. நான் வந்து யூபிஎஸ்சி படித்ததுனால ஹிந்து படிக்க நான் வந்து பழகிட்டேன். ஸோ டெய்லி நான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தினமணியோ தினத்தந்தியோ ஏதாவது ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா திருப்பி பார்க்கலாம். ஸோ இந்த திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து எது நீங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். 365 days எல்லா நியூஸும் யாராலையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கே நீங்கள் ஒரு சீசன்டான ஆஸ்பிரண்ட் ஆகிட்டீங்க, ஒரு 3 பேப்பர் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையில்லை, இது எக்ஸாமுக்கு தேவை அப்படின்றது. ஸோ தேவை இருக்கிறதுல எது இம்பார்ட்டன் சொல்லிட்டு அது மட்டும் ஒரு 1 எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது Unit 8 ஒரு 10 விட்டுருங்க, Unit 9 ஒரு 10 விடுங்க. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கெலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது, யூனிட் ஹிஸ்ட்ரிக்குலாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் ஜியாகிரஃபிக்கு இருக்கும், எக்கானமிக்கு இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு 10 வந்து விட்டுருங்க, தனித்தனியாக யூனிட் யூனிட்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன யோசிச்சிருக்கு, இங்கே என்ன படிச்சிங்களோ மே அப்படின்னு மே 2022 போட்டு அதில் அந்த யூனிட் கீழே என்னெல்லாம் ஃபேக்ட்ருன்னு உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தது எக்ஸாம் ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ஒரு சின்ன 2-3 எழுதிக்கோங்க. 2-3 கூட இல்லை, 4 கூட நீங்கள் எழுதலாம். ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அதோட இது வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் ஸோ மந்த் வைஸ் மேக் ஃபுல்லாக ஒரு 2 போயிடும், ஜூனுக்கு 2 போயிடும். ஸோ ஒரு பேஜே நீங்கள் 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜ் இருக்குன்னா அதில் நடுவில் கோடு போட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே சின்ன சென்டென்ஸில் எழுதுவீங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுவீங்கன்னா பெரிய சென்டென்ஸ் எழுதுவீங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 சின்ன சென்டென்ஸாக எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சும்மா கலெக்ட் பண்ணுங்கள், ஒரு ஹாபி மாதிரி வச்சுக்கோங்க. அது என்ன நடக்குது என்னை சுற்றி, இந்த மாதம் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். அது ஃபேக்டாகவும் இருக்கலாம், கான்செப்ட் வந்து நீங்கள் அங்கே எழுதக்கூடாது, அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த கிளைமேட் சம்மிட் நடந்துச்சு, இந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஒரு 2 ரிலவெண்ட்டாக எழுதுங்க. அது ரொம்ப கான்செப்சுவலாக இருக்குது, நிறைய பாயிண்ட் இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பேஜே ஒதுக்கி தனியாக எழுதி பின் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும். ஸோ இது இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஃபேக்ட்டு கான்செப்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். கான்செப்ட் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா ஒரு பேப்பர் எடுங்க, உங்களுக்கு அதில் புரிஞ்சது எல்லாமே எழுதி சும்மா ரஃபாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. அதை வந்து பின் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் முன்னாடியோ இல்லை டெஸ்ட் முன்னாடியோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 ரிவைஸ் பண்ணணும், 1 ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நீங்கள் 1 படிச்சிங்கன்னா அடுத்த அந்த டே ஃபுல் அந்த வாரம் ஃபுல்லாக படித்தது ஒவ்வொரு நாளும் படித்ததும் அந்த 1 கவர் ஆயிரும். அந்த 4 படித்தது வந்து ஒரு 1 எண்டில் வந்து கவர் ஆயிரும். ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, சும்மா பேஸ் திருப்பி பார்த்தா கூட உங்கள் மைண்டு வந்து அதை புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்கள் எந்த சோர்ஸாக வேணால் இருக்கலாம், சும்மா ஏதாவது யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அது ரிலவெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் எடுங்க, எல்லாத்தையுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. சில விஷயம் எவ்வளோ தான் படித்தாலும் தெரியாது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன தெரிஞ்சு நீங்கள் எழுதுனதில் வந்துச்சா சூப்பர், வரலையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்ஸில், அவ்வளோதான். அது 100% யாராலையுமே எதையுமே ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. நிறைய டெலிகிராம் சேனல்ஸில் வந்து பேப்பர் PDF போட்டுடுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு மதியம் ஒரு 12 வந்துடுது. நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போக நிறைய சேனல்ஸில் வந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்னு போடுவாங்க. அன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர்னால் அதில் உங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்களே வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. நிறைய பேர் சொன்ன எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே போடுறாங்க இப்போது. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியல, பேப்பர் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் யூடியூப் பார்த்துக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா பேப்பர் கண்டிப்பாக படிங்க, அதில் புரியாததை நியூஸ் அந்த வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓன்லி வீடியோ பொறுத்து மட்டும் போக வேண்டாம், அது வந்து அவங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு
ஃபோனோ டேபோ எப்படியோ படிச்சுடுங்க. பட் அது ஃபோன் டேபோட விட்டுறாதீங்க, அதை வந்து நீங்கள் கைப்பட அதை கன்வெர்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல்லேருந்து ரிட்டனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய பெரிசாலும் நீங்களாம் எழுதக்கூடாது. ஒரு நாளைக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 hours பேப்பர் படிக்கிறதுக்கே போயிடும். மேக்ஸிமம் 1 hour, மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 hours, அவ்வளோதான் ஒரு பேப்பருக்கு வந்து கொடுக்கணும். அதுவும் எக்ஸாம் கிட்டக்கிட்ட வர வர 1.5 hours வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ 1 hour குறைச்சிக்கோங்க, சும்மா படிங்க. அதை படித்தது வந்து சும்மா PDFல என்னதான் மார்க் பண்ணி வச்சாலும் எக்ஸாம் முன்னாடி இவ்வளோ PDF நான் எப்போ படிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது எல்லாத்தையுமே உங்கள் நோட்ஸில் எழுதிடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு 4 point 2 point போட்டால் கூட 60 into 60 days into 20 into 2 ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அது வந்து நீங்களாக கண்டுபிடிச்சது, அது வந்து எதுவுமே ரெடிமேட் கிடையாது. ஸோ அது அதில் வந்து உங்கள் யூனிக்னஸ் நல்லா தெரியும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் தான். பட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணுங்கள். சைட் பை சைட் சிலபஸும் இருக்கும், அதையும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சில ஃபேக்ட் பேஸ்டு இதெல்லாம் வந்து கம்பைலேஷன் மாதிரி போடுவாங்க. நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஒன் லைனர் மாதிரி போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதத்தோட ஒன் லைனர் ஒரு 10-100 ஃபேக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அவார்டு வந்து யார் வாங்கினாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்டு யார் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் எந்த புக்லேயும் கண்டுபிடிக்க முடியாது. நியூஸ் பேப்பரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த கம்பைலேஷன்ஸும் வந்து சும்மா பாருங்கள், சும்மா அதுலேயும் இம்பார்ட்டன்ட் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி அந்த PDF சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் என்னெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஓகே இந்த பேரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த 3-4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணி ஓகே இதை பேர் பார்த்துருக்கேன் நான் சொல்லிட்டு டிக் பண்ணி வந்ததில் கரெக்டான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஹிந்து பேப்பர் வந்து படிக்கணும், ஹிந்து பேப்பர் நல்லா படிக்கணும், அது வந்து ஒரு நல்ல சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்போல்லாம் ஃபிசிக்கல் பேப்பர் தான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும், நிறைய பேஜஸ் இருக்கும். அது பார்த்தாவே டெய்லி இவ்வளோ பேஜஸ் நான் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். பட் எனக்கு அப்போ இபேப்பர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பேப்பரை பார்த்து தான் நான் படிச்சுட்டு இருந்தேன், அதில் சும்மா மார்க் பண்ணிட்டுருந்தேன். அந்த பேப்பரை நடுப்பக்கத்துக்கு வரதுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி டயர்டாயிரும், தூக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய தடவை. அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்மளால் ஒரு நியூஸ் பேப்பரே படிக்க முடியல, நம்ம எப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி கில்ட்டினஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அது எனக்கு கிட்டத்தட்ட 1 year இருந்துச்சு அந்த கில்ட்டி ஃபீலிங். எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுமே எல்லோரும் சொன்னாங்க ஒரு 1.5 hour படிக்கணும், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் சொன்னாங்க. ஆனால் படிக்கும்போது தான் அதில் இருக்கிற கஷ்டம் வந்து தெரியும். நான் என்ன பண்ணேன்னா அப்படியே நியூஸ் பேப்பர் சும்மா திருப்பி பார்த்தேன். நியூஸ் பேப்பர் படிக்க கஷ்டமாக இருக்குது, பெரிய வேர்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில டைம் வந்து புரியவே புரியாது. எப்போவுமே எக்ஸாமில் வந்து டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்காது. உங்கள் வொக்காபுலரிக்கெலாம் வந்து மார்க் இல்லை, எப்போவுமே உங்கள் கான்செப்ட்க்கும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் மார்க். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறது எனக்கு புரியணும், அவ்வளோதானே. அதை நான் எப்படி படித்தேன், நீங்கள் தமிழில் கூட படித்து அதை இங்கிலீஷ் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். என்ன, நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் அப்புறம் என்ன ஷிஃப்ட் பண்ண அப்படின்னா, இந்த பேப்பரை பார்க்க தானே கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்லாம் சிலது இருக்கும், அதாவது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற எல்லா நியூஸும் கண்டிப்பாக படிப்பேன், ஸ்போர்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடுவேன். அப்புறம் நேஷன் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 pages இருக்கும், அந்த இது வந்து ஃபுல்லாக படிப்பேன். அதில் ஏதாவது ஆக்ட், இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பில்லை வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க, இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். அந்த ஒரு 4 pages வந்து சும்மா ரீட் பண்ணுவேன். ஸோ அதாவது ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்கல்ல அவங்க எப்படி படிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு 4 வந்து படித்தேன். 4 pages வந்து அந்த பேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இந்த நடுப்பக்கத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் படித்து உடனே வந்து படித்து அதுலேருந்து நோட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன், அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அனாலிசிஸ் வீடியோ ஃபாலோ பண்ணலாம், ஒரே சேனலில் இருக்காது, ஒரே பேட்டர்னில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஒன்று, இன்னொரு நாள் இன்னொன்று பண்ணக்கூடாது. அதையே நீங்கள் டெய்லி வந்து ஃபஸ்ட்டு காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்கள்ல, அப்போ அந்த வீடியோ பாருங்கள். அப்போது காலையில் ஒரு தடவை கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு, அதையே நைட் ஒரு தடவை பார்த்தாச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே நான் ஃபஸ்ட் அவங்க எடுக்கிறதே அந்த நடுப்பக்கத்தில் நீங்கள் விட்டீங்கல்ல அந்த எடிட்டோரியல் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் படைச்சு காட்ட மாட்டாங்க, இந்த ஆர்டிக்கலில் இந்த ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாயிண்ட்டாக போட்டுருவாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா
அது வந்து டைரெக்டாக சிலபஸில் இருக்கிற ஒரு விஷயம், அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ண முடியாது. இப்போது கிரிப்டோ கரன்சி அப்படின்னா அது சிலபஸில் வந்து டைரெக்டாக கிரிப்டோ கரன்சின்னு இருக்காது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தேவையில்லாதெல்லாம் ஃபஸ்ட்டில் எடுப்போம், பட் போக போக நம்ம கம்மி பண்ணிடுவோம், அது எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அது கட் ஆயிரும். அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை, நம்ம போக போக அது வந்து கரெக்ட் ஆயிரும். நீங்கள் அந் இங்கே எழுதியிருக்கிற அந்த ஃபேக்ட் வந்து நீங்கள் எக்ஸாமில் எங்கேயாவது யூஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸில் வருதோ இல்லையோ, மெயின்ஸில் நீங்கள் அந்த லைனை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அது வந்து இம்பார்ட்டண்ட்டா இல்லையா அப்படின்ற. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பொதுவான வழியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிங்க. ஒரு எவ்ரிடே நியூஸ் பேப்பர் வருது, 365 டேஸும் நியூஸ் பேப்பர் வருது, எவ்ரிடே எல்லா நியூஸ் பேப்பரில் எல்லா பேஜும் உங்களால் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. எவ்வளோ படிச்சிருந்து எவ்வளோ மெமரி இருந்தாலுமே ரிட்டைன் பண்ண முடியாது, அது தேவையுமே கிடையாது எக்ஸாமுக்கு. எக்ஸாமுக்கு என்ன தேவை, இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து தெரியுதா இல்லையா, சும்மா மேலோட்டமாக படிச்சிருக்காங்களா, நல்லா உள்ளே இறங்கி நல்லா படிச்சிருக்காங்களா அப்படின்றது தான் எக்ஸாமில் செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாலிட்டினா லாஸு, ஏதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் இப்போ மகாராஷ்டிராலாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து பாலிட்டி ரிலேட்டட், அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் பொலிட்டிக்கலாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. இப்போது உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே இம்பார்ட்டன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ஸில் வந்து அவங்க நிறைய ரீசர்ச் பண்ணி தான் அந்த இது வந்து போடுவாங்க. எல்லாமே ஒரே ஒரு கோச்சிங் சென்டர், ஒன்று இல்லைனா ரெண்டு மேக்ஸிமம், அவ்வளோதான். மூணு நாள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ ரெண்டு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வரதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் டெஸ்ட்லாம் எழுத உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும், நீங்கள் எதுவுமே வந்து மிஸ் பண்ணி இந்த சேனலில் பார்த்துட்டேன் அந்த சேனலில் பார்க்கலையே அதை மிஸ் பண்ணிடுவேணா இதை மிஸ் பண்ணிடுவேணா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையே கண்டினியூஸாக டெய்லி 365 டேஸும் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 1 இயர் முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். ஃபேக்சுவல், ரொம்ப ஃபேக்சுவலாக போக வேண்டாம், ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சால் இந்த லா பாஸ் பண்ணாங்க இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் போதும். மெயின்ஸ்க்கு வந்து ஒரு கான்டெம்பரரியாக, அதாவது இது ஒரு டைம் லிமிட்டுன்னா சொல்ல முடியாது, அந்த 1 இயருக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி அந்த மாதிரி ஒரு, இப்போ கோவிட்லாம் 2020 வந்துச்சு, அப்போ வந்ததையும் இப்பயும் கேட்கலாம், இப்போவும் ரெலவெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரெலவென்சியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.